மக்கள் நலம் நலம் அது சமம் சமம் எனும் எதிரொலி கேட்கிறது. நம் புரட்சி தலைமை பிரதமராவது காலத்தின் கட்டாயம். ஒரு புதிய தேசமாய் இந்திய தேசம் பொலிந்திடும் அந்நேரம். அவரால் எல்லாம் முடியும், நாட்டுக்கு வெடியாயிரவுகள் வெடியும். அவரால் எல்லாம் இந்திய மக்களுக்கு விடுதலையை பெற்றுத் தருகின்ற தேர்தல், அண்டை நாடுகளின் அச்சுறுத்தல்களில் இருந்து இந்தியாவை காக்கின்ற தேர்தல், பொருளாதார சீரழிவில் இருந்து இந்தியாவை மீட்கும் தேர்தல், ஊழல் சாம்ராஜ்யத்தில் இருந்து இந்திய நாட்டை விடுவிப்பதற்காக நடைபெறுகின்ற தேர்தல், உங்களின் துன்பங்களை போக்குகின்ற தேர்தல், உங்களை துயரங்களில் இருந்து விடுவிக்கின்ற தேர்தல். காங்கிரஸ் தலைமையிலான மத்திய கூட்டணி ஆட்சியில் என்னென்ன பிரச்சனைகளுக்கு நீங்கள் ஆளாகி இருக்கிறீர்கள் என்பதை சொல்லி மாளாது. வேட்பாளரை அறிமுகம் செய்து அவருடைய பெயரை சொல்லி அவருக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று கோருகிறேன். மக்களும் அதற்கு ஆதரவு அளிக்கிறார்கள். எனக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பெருகி வரும் மக்கள் ஆதரவை கண்டு பொறுத்துக் கொள்ள முடியாத எதிர்கட்சிகள், விரக்தி அடைந்த எதிர்கட்சியினர், குறிப்பாக திமுக தோல்வி பயத்தில் ஆட்கள் அழைத்து வரப்படுகின்றனர் என பொய்யான தகவல்களை கூறி வருகின்றனர். எனது கூட்டத்திற்கு திரணும் மக்கள் வெள்ளத்தை பார்த்து எதிர்கட்சியினர் மிரட்சி அடைவதும் விரக்தி அடைவதும் இயல்பானதுதான். ஆனால் தேர்தல் ஆணையமும் இதற்கு கட்டுப்பாடு விதிக்க முயல்வது விந்தையாக உள்ளது. அதாவது கட்சியின் தலைவர் அல்லது நட்சத்திர பேச்சாளர் பேசும் கூட்டத்தின் மேடையில் வேட்பாளர் இருந்தாலும் அல்லது அவரது பெயரோ புகைப்படமோ இருந்தாலும் அவரது பெயரை உச்சரித்தாலும் கூட்டத்திற்கு ஏற்பட்டதாக கருதப்படும் செலவனைத்தும் வேட்பாளர் கணக்கில் சேர்க்கப்படும் என்ற தேர்தல் ஆணையத்தின் உத்தரவு நியாயமற்றது. பொதுமக்கள் தாங்களாகவே தங்களது சொந்த செலவில் வாகனங்களில் வந்தாலும் அந்த செலவு வேட்பாளர் கணக்கில் சேர்க்கப்படும் என்பது எப்படி நியாயமாகும்? ஒரு மக்களவை தொகுதி என்பது கிட்டத்தட்ட ஒரு மாவட்டத்திற்கு இணையானது. நான் ஒரு மக்களவை தொகுதியில் பிரச்சாரம் செய்கிறேன் என்றால் அந்த மக்களவை தொகுதிக்குட்பட்ட மக்கள் என்னை பார்க்க வேண்டும், என்னுடைய உரையினை கேட்க வேண்டும் என்று நான் பேசும் இடத்திற்கு தங்களுடைய சொந்த செலவில் பொதுமக்கள் வாகனங்களில் வருவது என்பது இயற்கையானதுதான். இதே போன்று அரசியல் தலைவர்களின் பதாகைகளை வைப்பதும் கட்அவுட்களை வைப்பதும் வழக்கமான அரசியல் கலாச்சாரம் தான். இதுதான் காலம் காலமாக நடந்து வருகிறது. 1952 பேரறிஞர் அண்ணா காலத்திலும் சரி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, இதே நடைமுறைதான் கடைபிடிக்கப்பட்டது. கடந்த 32 நான் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட காலத்திலும் சரி, இது போன்ற நடைமுறைதான் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் 2014 நடைபெறுகின்ற இந்த தேர்தலில் திடீரென்று தேர்தல் ஆணையம் இது போன்ற கட்டுப்பாட்டினை விதிப்பதால் இந்த தொகுதியில் போட்டியிடும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரே இங்கு வர முடியாத சூழ்நிலை நிலவுகிறது. தேர்தல் என்று வந்துவிட்டாலே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் செயல்பாட்டை முற்றிலும் ஸ்தம்பிக்க வைக்கும் வகையில் பல்வேறு ஆணைகளை தேர்தல் ஆணையம் வெளியிட்டு வருகிறது. எந்த ஒரு சிறிய உத்தரவு வெளியிட வேண்டும் என்றாலும் தேர்தல் ஆணையத்தின் ஒப்புதல் பெறப்பட வேண்டும். இது ஜனநாயகத்திற்கு முற்றிலும் புறம்பானதாகும். ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனிதனையும் கடிப்பது என்று சொல்வார்களே, அதை போல இப்போது வேட்பாளரே தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் நிற்க முடியாத சூழ்நிலையை தேர்தல் ஆணையம் ஏற்படுத்தி உள்ளது. அது மட்டுமல்லாமல் வேட்பாளர் பெயரை கூட உச்சரிக்க கூடாது என்றும் இத்தொகுதி வேட்பாளர் என்று கூட சொல்லக்கூடாது என்றும் தேர்தல் ஆணையம் கட்டுப்பாடு விதித்துள்ளது. இது ஜனநாயகத்தையே கேலிக்கூத்து ஆக்குவதாகும். எனவே இது குறித்து நீதிமன்றத்தில்
அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வழக்கு தொடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தேர்தல் ஆணையத்தின் இந்த உத்தரவின் காரணமாக இந்த தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளரை நான் அறிமுகம் செய்ய முடியவில்லை. இந்த தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து மகத்தான வெற்றி பெற செய்யுமாறு உங்களை எல்லாம் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தேமுதிகவின் மாநில முன்னாள் மாணவர் அணி செயலாளரும் நாடாளுமன்ற வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவருமான திரு என் மகேஸ்வரன் அவர்கள், தேமுதிகவை சேர்ந்த எருமப்பட்டி ஒன்றிய குழுவின் 15வது வார்டு உறுப்பினர் திருமதி விஜயா கண்ணன் அவர்கள், பாமகவை சேர்ந்த நாமக்கல் ஒன்றிய செயலாளர் திரு கே செந்தில்குமார் அவர்கள், பாமக நாமகரிப்பேட்டை ஒன்றிய நாமல்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் திரு பூமாலை அவர்கள், காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த நாமகரிப்பேட்டை ஒன்றிய வட்டார காங்கிரஸ் தலைவர் திரு எம் விஸ்வநாதன் அவர்கள், காங்கிரஸ் எலச்சிபாளையம் ஒன்றிய குப்பாண்டப்பாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் செங்கோட்டைக்கு போகிற ரயிலில் பாருங்க பாருங்க பாருங்க, டெல்லி சிம்மாசனத்தில் அம்மா அமரும் காட்சியை பாருங்க பாருங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் செல்வாக்கு அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. இதை கண்டு பொறுப்பு கொள்ள முடியாத எதிர்கட்சிகள் குறிப்பாக என்ற புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் பாடல் வரிகளை நினைவுபடுத்தி அண்ணாராமம் வாழ்க. தமிழ்நாடு கட்டட தொழிலாளர் மத்திய சங்கத்தின் மாநில துறைப்பொது செயலாளர் திரு எஸ்